இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களே, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மாண்புமிகு செய்தித்துறையினுடைய அமைச்சர் சாமிநாதன் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, துவக்கத்திலே அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் முனைவர் இறையன்ப ஐஏஎஸ் அவர்களே, உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு பணிந்தரெட்டி ஐஏஎஸ் அவர்களே, காவல்துறையினுடைய தலைமை இயக்குநர் முனைவர் சைலேந்திரபாபு அவர்களே, பள்ளிக்கல்வித்துறையுடைய முதன்மைச் செயலாளர் திருமதி காகர்லா உஷா ஐஏஎஸ் அவர்களே, சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு சங்கர்ஜிவால் அவர்களே மற்றும் காவல்துறையினுடைய உயர் அலுவலர்களே, அரசு அதிகாரிகளே, உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளே, உரிய மாணவ செல்வங்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் சிறப்புரையாற்ற வரல, சுருக்க உரையாற்ற தான் வந்திருக்கிறேன். காரணம், உடனடியாக உரையாற்றிவிட்டு விமான நிலையத்திற்கு சென்று மதுரைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் சூழ்நிலை இருக்கிற காரணத்தால் சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியினோட நோக்கத்தை பற்றி தொடக்கத்திலே வரவேற்புரையாற்றிய நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் மிக விளக்கமாக உங்களிடத்தில் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதைத்தான் நான் இந்த நேரத்தில் வழிமொழிகிற நிலையில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். மிக முக்கியமான பொறுப்பு மிகுந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். காவல்துறையை மக்களின் நண்பன் என்று சொல்லுகிறோம். அதற்கேற்ப மக்கள் அனைவரும் காவல்துறை நண்பர்களாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். என்னுடைய எண்ணம் மட்டுமல்ல, எல்லோருடைய எண்ணமாக அப்படித்தான் இருக்கும். காவல்துறையும் மக்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் குற்றங்கள் குறையும் என்பதை விட குற்றமே நிகழாமல் தடுக்கப்படும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் மக்களையும் காவல்துறையும் ஒன்றிணைக்கக்கூடிய எத்தனையோ திட்டங்கள் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களைப் போல இது ஒரு முக்கியமான திட்டமாக சிற்பி என்ற புதிய முன்னெடுப்பை தமிழ்நாடு காவல்துறை இன்றைக்கு இதை உருவாக்கியிருக்கிறது. இதனுடைய பொருள் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ், SIRPI. அகசிற்பி என்ற இந்த திட்டத்திற்கு பெயரை சூட்டி அதற்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதை மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு நான் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சிற்பி என்கிற இந்த திட்டம் பொறுப்புமிக்க மாணவர்களை உருவாக்கக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தை கடந்த 13/9/2021 அன்று தமிழக சட்டப்பேரவையில் நான் இதை அறிவித்தேன். அறிவித்த நேரத்தில் சொன்னேன், 4 கோடி ரூபாய் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்த இருப்பதாக நான் அறிவித்தேன். சென்னை மாநகரில் உள்ள 100 அரசு பள்ளிகளில் பள்ளிக்கு தலா 50 மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறது. சிறுவர்களை இளமை காலம் முதலே பொது ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் சமூக பொறுப்புள்ளவர்களாகவும் ஆக்க இந்த திட்டம் பயன்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சிறார் குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு காவல்துறை சிறப்பு கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது. சிறார் குற்ற செயல்களில் ஈடுபட குடும்ப உறுப்பினருடைய கவனக்குறி
கவனக்குறைவு தான். போதிய குடும்பம் வருமானம் இல்லாமை, ஆதரவில்லாமல் சிறார்கள் வளர்வது, வேலைவாய்ப்பின்மை போன்றவை பெரும்பாலும் இதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இவற்றை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக சிறார்கள் குற்ற செயல்கள் ஈடுபடுவதை தடுக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது. வளர்ச்சி என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்று ஒரு பக்கத்தில் சில சமூக பிரச்சனைகள் அதிகமாகி வருவதை நாம் கவனிச்சாகணும், அதை தடுத்தாகணும். போதை பொருள் ஒழிப்பு, குடிப்பழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகள், சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு பெற செய்தல், அரசு சார்ந்த மற்றும் அரசு சார் அமைப்புகளோடு தொடர்பினை ஏற்படுத்துதல், சுய ஆளுமை திறன் மேம்படுத்துதல், பெற்றோர்களது பேச்சை மதித்து நடத்தல், பொதுமக்களோடு தொடர்பு, இளம் வயதிலிருந்தே போக்குவரத்து விதிகளை கடைபிடித்தல், மாநிலத்தினுடைய சேதுமை மற்றும் வளர்ச்சியைக் கண்டு பெருமை கொள்ள செய்தல் ஆகிய பண்புகளை சிறார்களுடைய உருவாக்கி ஆகணும். இப்படி உருவாக்கப்படும் மாணவர்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக தலை சிறந்து விளங்குவார்கள். அதாவது சிற்பியைப் போல நாம் மாணவர்களை சிரத்தை எடுத்து செதுக்கியாகணும். இது குறித்து காவல்துறையினர் உயரதிகாரிகளிடம் நான் சில தகவல்களை கேட்டேன். இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போறீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த செயல் திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 100 பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய 2764 மாணவர்களும் 2636 மாணவிகளும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளியிலும் 2 ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பள்ளிகளில் ஒவ்வொரு புதன்கிழமையும் மாணவ மாணவியர்கள் அப்பள்ளியில் உள்ள ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் முன்னிலையில் கூடுவாங்க. மாணவ மாணவிகளுக்கான வகுப்புகளை காவல்துறை அதிகாரிகளும் துறைசார் நிபுணத்துவம் பெற்றவர்களும் நடத்துவாங்க. இது தொடர்பாக மாணவ மாணவர்களுக்கு புத்தகம் ஒன்று வழங்கப்படும். இந்த வகுப்புகள் நடைபெறும் தருணங்களில் மாணவ மாணவிகளுக்கு ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கப்படும். மேலும் இம்மாணவ மாணவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட 8 இடங்களுக்கு சுற்றுலாவுக்காக அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று காவல்துறை அதிகாரிகள் என்னிடத்தில் சொன்னாங்க. அதை தான் இங்கே நீங்கள் படக்காட்சியாக இங்கே டிவியில் பார்த்துருக்கிறீங்க. அதை கேட்டப்போ எனக்கு உள்ளபடியே மனநிறைவு அளிப்பதாக இருந்துச்சு. 7 தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பையனே, நாடுகாக்கும் தலைவனாய் நாளை விளங்கப் போகிறாய் என்று பாடினார் குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா அவர்கள். அத்தகைய எதிர்காலத்தை நம்முடைய சிறுவர்களை சமூக ஒழுக்கங்களோடு வளர்த்தெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களை சிறப்பாக செதுக்கியாக்க வேண்டும். அப்படி உருவாகக்கூடிய இளைஞர்கள் சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவார்கள், செதுக்குவார்கள். இந்த பயிற்சி காலத்தில் மனித உரிமை மீறல்கள் இருக்கக்கூடாது. அவர்கள் தன்மானத்திற்கு இழக்கு ஏற்படும் வகையில் யாரும் நடக்கக்கூடாது. எந்த விதமான புகாரும் வராமல் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நான் எல்லோரையும் கேட்டுக்கிறேன். நல்லொழுக்கம் கொண்டவர்களாக அவர்களை வளர்ப்பதன் மூலமாக நல்ல தலைமுறைகளை உருவாக்குவோம். ஆக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரும் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.